ராமேஸ்வரம் அருகே செல்போனை வழிப்பறி செய்துவிட்டு தாக்கப்பட்டதில் உயிரிழந்த இளைஞரின் இறப்பிற்கு நியாயம் கேட்டு அவரது உறவினர்கள் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்போம். பிரபு வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக, ராமேஸ்வரம் அடுத்த இந்த ராமகிருஷ்ணபுரத்தை சேர்ந்த இளைஞர் முகேஷ், இவர் கடந்த 5ஆம் தேதி பங்குனித்திர திருவிழாவிற்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வந்தபோது அவருடைய செல்போனானது தவறி கீழே விழுந்துள்ளது. அதை குறிப்பிட்ட சில நபர்கள் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த செல்போனை எடுத்த நபரிடம் மீண்டும் முகேஷ் அந்த செல்போனை கேட்டபோது அந்த நபர்கள் முகேஷை கடுமையாக தாக்கியுள்ளனர். அதில் விழா எலும்பு ஒடிந்த முகேஷ் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அது முகேஷ் வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து அந்த இந்த இளைஞரின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டும் அதே போல இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இருப்பினும் அதில் ஒருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த எஞ்சியுள்ள 10 பேரை உடனடியாக கைது செய்து இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்ற வேண்டும் என அவரது உறவினர்கள் இன்று ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை தலைமையில் அந்த உறவினர்கள் மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்ட அந்த 10 நபர்களில் 5 நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் எஞ்சிய நபர்களை தேடும் பணியானது தீவிரமாக நடைபெற்று விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரிழந்த முகேஷின் மனைவிக்கு அரசு வேலை வழங்குவதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுப்பதுடன் நிதி உதவியும் வழங்குவதாக தெரிவித்தனர். இருப்பினும் அதனை ஏற்க மறுத்து அந்த உறவினர்கள் மீண்டும் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடத்தியதால் அந்த பகுதியாக சென்ற பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து கலவர தடுப்பு பிரிவு போலீசார் வரவழைக்கப்பட்டு அங்கு சாலைமறியலில் ஈடுபட்ட நபர்களை அப்புறப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்த போக்குவரத்தானது சீர் செய்யப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ்.